வணக்கம் அக்கா எல்லாருக்கும். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். பங்குனி உத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். அதாவது ஈசன் எல்லாருக்கும் கர்மா அப்படிங்கிற ஒன்று எழுதியிருக்கும் போதே விடுப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை எழுதியிருப்பார் போல. அதாவது அன்னெழுதியதை அழித்து எழுத ஆதிசிவனாலும் முடியாதுன்னு ஒரு வாசகம் அடிக்கடி நான் சொல்லுவேன். அந்த வாசகத்தின் அடிப்படையில் அழிச்சு எழுத முடியாத ஈசனை சில புனிதமான நாட்களை கொடுத்து உன்னுடைய கர்மாக்களை மாற்றிக்கிறதுக்கான வழியும் கொடுத்துருக்காரு அப்படின்னா, அந்த மாதிரியான நிறைய நாட்களில் இந்த பங்குனி உத்தரமும் ஒரு நாள். எத்தனையோ பிரச்சனைகள்னால திருமண தடைகள் வரும். அப்படி வரக்கூடிய திருமண தடைகள்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு, அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு பங்குனி உத்தரம் ஒரு சிறப்பான நாள். தமிழ் மாதங்களில் 12வது மாதம், 12வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம். இதெல்லாம் சேர்ந்து 12 கைகளை உடைய, 6 முகத்தை உடைய முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்த ஒரு நாள். ஸ்ரீராமனுக்கும் சீதா தேவிக்கும் திருமணம் நடந்த நாள். ஸ்ரீராமரினுடைய சகோதரர்கள் அத்தனை பேருக்குமே திருமணம் இந்த பங்குனி உத்தரத்தில் தான் நடந்திருக்கு. அதே போல தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் திருமணம் நடந்தது இந்த நாள் தான். மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருமணம் நடந்தது இந்த நாள் தான். அதே போல ஆண்டாள் திருக்கல்யாணம் நடந்தது இந்த நாளில் தான். இப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இந்த பங்குனி உத்தர திருநாள். இந்த நாளிலே திருமண தடையாக இருக்கக்கூடியவர்கள் ஆண் பெண் இருபாலருமே திருப்பரங்குன்றம் சென்று அங்கே பிரம்ம முகூர்த்தத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து அவரை திருமண கோலத்தில் பார்த்து அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளுக்கும் அன்னதானத்திற்கும் தேவையான உதவிகள் செய்யும் போது நம்மளுடைய தடைகள் நிவர்த்தியாகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். இந்த நாளிலே இதை விட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த நாள் நம்மளுக்கு என்னெல்லாம் தடையாக இருக்கோ, எதெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்கோ, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய ஒரு புண்ணிய நாள் இந்த ஒரு பங்குனி உத்திர திருநாள். சந்தேகம் வந்து பிள்ளைங்க கேட்டிருந்தாங்க, அதாவது மார்ச் 24ஆம் தேதியா 25ஆம் தேதியாமா நாங்கள் விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது மார்ச் 24ஆம் தேதி 8:46 இந்த நட்சத்திரம் ஆரம்பித்து மறுநாள் 25ஆம் தேதி மதியம் 1:16 வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு நாள் அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு வரக்கூடிய நட்சத்திரமும் திதியும் தான் நமக்கு பேசும். இப்போ 24ஆம் தேதி வந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டாம், ஏன்னா 8:46 தான் ஆரம்பிக்குது, சூரிய அஸ்தமனம் ஆயிருக்கும். அதனால் மறுநாள் மார்ச் 25ஆம் தேதி நமக்கு வந்து மதியம் 1:16 வரைக்கும் அந்த உத்திர நட்சத்திரம் செயல்பாட்டில் இருக்குது. நம்மளுடைய விரதத்தை கடைப்பிடிச்சி முருகனுடைய அருளாசியை பெறலாம். அதே போல் அன்றைக்கு முருகனைத்தான் வணங்கணுமாமா அப்படின்னா, சிவபெருமானையும் வணங்கலாம், அம்பாளையும் வணங்கலாம். எந்த தெய்வத்தையும் நான் எப்பவுமே சொல்லுவேன், அந்த தெய்வத்திற்குரிய உரிய நாளில் அந்த தெய்வத்தை நினைத்து மற்ற தெய்வங்களில் போய் வணங்கினாலும் கூட அருள் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே போல் வீட்டில் இருக்கிறவங்க, கோவிலுக்கு போக முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க முருகப்பெருமானினுடைய புகைப்படம் வைத்து, அதாவது வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய புகைப்படம் வைத்து அவங்களுக்கு உரிய பூஜைகள் நைவேத்தியங்கள் எல்லாமே நீங்கள் செய்யலாம், விரதம் கடைபிடிக்கலாம். விரதம் கடைபிடிப்பவர்கள் 80% பேர் இன்றைக்கு மாத்திரை மருந்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் பட்டினியாக இருக்கணுன்றது கிடையாது. பால் பழங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கோவில் இருக்குது அப்படின்றவங்க காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து விரதத்தை கடைப்பிடிச்சு சாயந்தரம் வந்து ஒரு 5-6 மணியை போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலோ அல்லது முருகன் கோவிலோ அல்லாது அம்பாள் கோவிலோ, எந்த கோவிலில் இருந்தாலும் அங்கே முருகப்பெருமான் கண்டிப்பாக இருப்பார். அந்த திருத்தலத்தில் போய் நம்ம அவங்களுக்குரிய பூஜைகளுக்கு தேவையானதோ அல்லது நைவேத்தியத்துக்கு தேவையானதோ நம்ம அவங்களுக்கு கொடுத்து நம்மளுடைய பூஜை முறைகளை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த ஒரு அற்புதமான பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.